தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டலம் 26வது வார்டு பகுதியில் 9.70 லட்சம் செலவில் புதிய ஆர்ஓ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டலம் 26வது வார்டு தெற்கு தெருவில் மாமன்ற உறுப்பினர் புசிராபானு நாசர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 9.70 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆர்ஓ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, பல்லாவரம் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்தும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதனால் குடிநீர் தட்டுப்பாடின்றி பொதுமக்கள் பயன்பெறுவர். உடன் இந்நிகழ்ச்சியில் 26வது மாமன்ற உறுப்பினர் புசிராபானு நாசர், 26வது வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மதிமுகவை மகேந்திரன், குரோம்பேட்டை நாசர், கரண்சிங் மற்றும் மகளிரணி உள்பட தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் திமுக மதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சார் சார் கொஞ்சம் அப்படியே அப்படியே